வீடியோ எடுக்க நேரம் வந்தாச்சு. வந்திருக்க இடம் கார்னிஷ். இந்த கார்னிஷ் கான்செப்ட் ஃபுல்லாக மேன்மேட் தாங்க, எதுவுமே நேச்சுரல் இல்லை. ஆனால் நேச்சுரல் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது. கடல்லேருந்து எடுக்கிற பேக் வாட்டரை மெயின் ஏரியாவில் கலெக்ட் பண்ணுறது தாங்க கார்னிஷ். நிறைய பேர் வாக்கிங், ஜாக்கிங், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண யூஸ் பண்ணுறது தான் கார்னிஷ். இதாங்க கத்தாரோட மேப்பு. நீங்கள் பார்க்குற மாதிரி கத்தாரோட பார்டர் சவுதியோட பார்டரோட மர்ஜ் ஆயிருக்கு. கத்தாரோட பெனின்சுலாக்கு சிம்பிள் மீனிங் தான். ஆல்மோஸ்ட் எல்லா சைடும் தண்ணியெல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு சைடு மட்டும் லேண்ட் வேஸ் இருக்குங்க. கத்தாரோட லேண்ட் சவுதி மட்டும்தாங்க கத்தாருக்கு தலை வலி இணைப்பாக இருக்குது. ஆனால் இந்த இணைப்பும் 4 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட வேற நாட்டிலேருந்து கடல் வழியாக தாங்க கொண்டு வர முடியுது. கத்தார் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை, இது ஒரு மொனார்கி கண்ட்ரி. கத்தாரோட ராஜா பேர் ஷேக் தமீம் பின் அஹமத் அல் தானி. இவரோட வயசு 40. இவர் ஆட்சிக்கு வரும்போது அவரோட வயசு வெறும் 33 மட்டும்தாங்க. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே இருந்த அதிகப்படியான ஈடுபாடுனால தான் அவர் உலகத்தில் இருக்க எல்லா கேம்ஸும் கத்தாரில் நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதோட அவுட்கம் தான் ஸ்போர்ட்ஸ் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இவர் ஸ்போர்ட்ஸ் ஒரு கத்தாரோட பெரிய பாட்டாக கொண்டு வர நினைச்சார். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பிரிட்டனில் தாங்க. இவர் வந்து கத்தார் ராஜா ஆரம்பிக்கு முன்னாடி கத்தார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒரு பார்ட்டாக இருந்தார்.